there. Subscribe to my channel. And also press this bell icon. ராகுகேது தேர்ச்சி 2020 எப்போது வருகிறது? உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்? குரு சனி பெயர்ச்சியை தொடர்ந்து மற்றொரு முக்கிய கிரக பெயர்ச்சியான ராகுகேது பெயர்ச்சி 2020 செப்டம்பர் 23 நடக்க இருக்கிறது. மினல் கிரகங்களான ராகுகேது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி செப்டம்பர் 23 பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி செப்டம்பர் 4 ராகு ரிஷப ராசிக்கும் கேது விருச்சிக ராசிக்கும் பெயர்ச்சியாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ராகு தற்போது ரிஷப ராசிக்கு சென்றாலும் கேது கால சக்கரத்தில் 8வது ராசியான விருச்சிகத்திற்கு வருவதால் சில சங்கடங்கள் எல்லா ராசிகளுக்கும் ஏற்படக்கூடும். கடக ராசி ராகு கேது பெயர்ச்சி. கடக ராசிக்கு 15 ராகும் 5 கேதுவும் வர இருக்கின்றன. மூத்த சகோதர லாபஸ்தானத்தில் ராகு அமர்கின்றது. அதே போல் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது அமர்கிறார். மூத்த சகோதரர் அல்லது குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் மூலம் மிக நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நல்ல ஆலோசனையின்படி நீதி முதலீடு செய்தல் வீடு வாகனம் வாங்குதல் நடக்கக்கூடிய அமைப்பு உள்ளது. அது லாபஸ்தானமாக அமைவதால் உங்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு லாபம் அடைவதற்கான காலம் இது. அங்கில் கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் மிக சிறப்பான புண்ணியங்களையும் பெறலாம். உயர்கல்விக்கான வாய்ப்பு சுபகாரிய வாய்ப்புகள் ஏற்படும். உறவினர் வழி சொந்தங்களுக்கு உங்கள் மூலம் நல்ல சுக நடக்கும். புண்ணியத்தால் குடும்ப விருத்தி தன விருத்தி ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சிம்மராசிக்கு 4ஆம் இடத்தில் கேதுவும் 10ல் ராகுவும் அமர இருக்கின்றன. ஏற்கனவே சனி பெயர்ச்சியால் ஓரளவு நல்ல பலன்கள் தான் சிம்மராசி பெறுகிறது. தற்போது ராகு கேது அமைப்பு சிறப்பான பலன்களை தான் தர உள்ளது. கர்ம தொழில் ஸ்தானத்தில் ராகு அமர உள்ளார். அதே போல் சுகஸ்தானத்தில் தாயார ஸ்தானத்திலும் கேது அமர இருக்கிறார். ராகுவின் அனுகூலத்தால் இதுவரை தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி அது விருத்தி ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் அமைப்பு இருக்கும். தொழில் தொடங்க நீங்கள் எதிர்பாராத கடன் உதவி கிடைக்கும். இருப்பினும் தேவைக்கேற்ற உங்கள் திருப்பி செலுத்த முடியும் என்ற நிலையில் இருந்தால் கடன் வாங்கலாம்.